மனம் ஒருநிலைப்பட்டு கதரும் போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவே அவன் ஆசீர்வாதம் பண்ணுது. கோவிலில் கடவுள் இல்லை, மனம் ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு இடம், ஒரு மெடிடேஷன் பிளேஸ் இஸ் கால்டு டெம்பிள். இப்போ போய் கடவுள் கிட்ட எனக்கு ஏன் இப்படி கஷ்டமாவே நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க இறைவன் கிட்ட நல்லவன் வேஷம் போடுறீங்க. இறைவன் கிட்ட என்ன வேஷம் போடுறீங்க? புண்ணியமே செய்யலாமே, அவன் குடும்பத்துக்கே புண்ணியம்னாவே என்ன, ஆனா அவனுக்கும் ஒரு நல்லது நடக்கும். எதுனாலனா டெய்லியும் போய் கதருவான். இறைவன் என்பவன் தனி ஒரு ஆள் கிடையாது, ஒவ்வொருவனும் இறைவன் தான். நீங்க இறைவனா மாறிட்டே வருவீங்க, உங்களுக்கே தெரியாம மாறிட்டு வருவீங்க. எப்போ பயிற்சி ரெகுலரா பண்ணி கருணை உணர்வோடும் இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை மட்டும் பாருங்க. பெரிய ரகசியமே இல்லை, இவ்வளவுதான் மேட்ரு. போய் கடவுள் கிட்ட எனக்கு ஏன் இப்படி கஷ்டமாவே நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்க இறைவன் கிட்ட நல்லவன் வேஷம் போடுறீங்க. இறைவன் கிட்ட என்ன வேஷம் போடுறீங்க? என்ன வேஷம் போடுறீங்க? இறைவனுக்கு தெரியாதா? நீங்க என்னை ஏமாத்துறீங்க. ஒரு நியாய தர்மம் இருக்கு, நான் குழந்தை பையன், சரி பாவம் நல்லா இருக்கட்டும் வேண்டிப்பேன். எனக்கு புண்ணியம், அவங்களோட புண்ணியம் இல்லைனாலும் பரவாயில்ல இறைவா, எனக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச புண்ணியம் இருந்தால் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு விடு, நான் வேண்டேன். இறைவனுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? அவங்கிட்ட போய் நல்லவன் வேஷம் போட்டா கிளீனாக கண்டுபிடிச்சிருவாப்பில்ல, நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருவாப்பில்ல. எங்கே ஆரம்பித்து எதனால இது நடக்குது, எதனால இவனுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு ஒன்றும் நடக்காது. இதனால தான் பல பேர் கோயிலுக்கு போய் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது. இப்போ புரியுதா? ஒரு சில பேருக்கு போய் கதறின உடனே உடனே நல்லது நடந்துடும். காரணம் என்னென்னா, அவன் அதிகமாக பாவம் செஞ்சுருக்க மாட்டான், எதிர்பாராத சூழ்நிலைகளில் பிளான் பண்ணிலாம் பண்ணியிருக்க மாட்டான், மிஸ்டேக்கில் பண்ணியிருப்பான். இப்போ அவன் திருந்துருவான், திருந்துற புத்தி வந்துடும். ஓகே, நான் திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்கிறன்ற தன்மைக்கு வந்திருப்பான், புண்ணியமும் கொஞ்சம் நஞ்சம் சேர்த்துருப்பான். இப்போ அவன் கோயிலுக்கு போனோடனே கடவுள் அங்கிருந்து அவனை ஆசீர்வாதம் பண்ணல, மனம் ஒருநிலைப்பட்டு கதரும் போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவே அவனை ஆசீர்வாதம் பண்ணுது. கோவிலில் கடவுள் இல்லை, மனம் ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு இடம், ஒரு மெடிடேஷன் பிளேஸ் இஸ் கால்டு டெம்பிள். கட்டக்கல்லு பேசுமோ, நாதன் உள்ள இருக்கையில் யார்? உலகநாதனா? யாருங்க? எந்த நாதனுங்க? இறைவன். அப்ப என்ன, கோயிலுக்கு போய் உட்கார்ந்து மனம் வருந்தி இறைவா என்னை மன்னிச்சிடும் கேட்கும்போது இறைவன் உள்ளுக்குள்ளே இருந்து நோட் பண்ணிடுறாரு. சர்வ வல்லமை படைத்தவர், அவருக்கு தெரியாதா புண்ணியம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த புண்ணியத்தை எடுத்து இவன் திருந்திட்டான்ற காரணத்துக்காக இவன் வாழ்க்கையை மாத்துறார். அப்போ இறைவன்கிட்ட போக முடியாது, சுகமான அனுபவங்களை பெற முடியும். புரியுதா புரியல நான் சொல்கிறது? அப்பையும் இறைவன் பக்கம் அவர் சேர்த்துக்க மாட்டாருங்க. இவன் என்ன கேட்குறான், எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, எனக்கு நல்ல மனைவியை கொடு, அப்படித்தானே கேட்குறீங்க? எனக்கு நல்ல கணவனை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு, நல்ல பிஸ்னஸை கொடுன்னு கேட்கும்போது இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, அவன் புண்ணியத்தை எடுத்து அவனுக்கே ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு. வச்சுக்க, நீ இதைத்தானே கேட்ட, வச்சுக்கன்றார். அப்போ நல்லா ஜாலியாக வாழுவீங்க, அப்பையும் இறைவனை மறந்துடுறீங்க. ஒரு சில பேர் என்ன கதறினாலும் கிடைக்காது. காரணம் என்னென்னா, அவனோட பேங்க் பேலன்ஸில் புண்ணியம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேருக்கு புண்ணியமே இல்லைனாலும் நல்லது நடக்கும். அது தெரியுமா உங்களுக்கு அது எப்படின்னு? புண்ணியமே செய்யலாமே, அவன் குடும்பத்துக்கே புண்ணியம்னாவே என்ன, ஆனால் அவனுக்கும் ஒரு நல்லது நடக்கும். எதனாலனா டெய்லியும் போய் கதருவான். விடா புடியா வைராகியம், எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு, எனக்கு ஏதாவது நல்லது பண்ணால் டெய்லியும் கடவுள் பார்க்க விடமாட்டான் போலியே. கிறுக்கு பையன், ஏதாவது கொஞ்சம் நெஞ்சமாக திருந்துவான்னு பார்த்தா மேலே மேலே கர்மாவை கேட்குறானே. டெய்லியும் வந்து இதை கூட அதை கூடுன்னு கேட்குறானே. இவனை என்ன பண்ணுற பார்க்குறா, இந்த ஜென்மத்தில் புண்ணியமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருனா, இவன் விடாப்புடியாக கதறதுனால ஒரு படி மேலே போய் பார்ப்பார். என்ன பார்க்குறாருன்னா, 1000 மூட்டை பாவ புண்ணிய கணக்கு டோட்டலாக இருக்குன்னா அதில் 100 மூட்டையை மட்டும்தான் எடுத்துகிட்டு பிறந்திருப்பான். பிராப்த கர்மா அதுக்கு பேர். சஞ்சித கர்மாவில் இன்னும் 900 மூட்டை இருக்குது. 100 மூட்டையில் புண்ணியம் இல்லைன்னொன்னே இவன் இவ்வளோ தூரம் கதறான்றதுனால பாருங்கள், இறைவனுக்கு பெரும் கருணையை பாருங்கள். அப்பையும் இந்த 900 மூட்டையில் ஏதாவது புண்ணியம் இருக்கான்னு பார்க்குறாரு. 100 மூட்டையில் புண்ணியம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே 900 மூட்டையில் ஏதாவது கொஞ்சம் நஞ்ச புண்ணியம் சேர்த்துருக்கானே ஏதாவது செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த 900 மூட்டை நியாயப்படி என்னென்னா, இயற்கையின் விதிப்படி நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் 100 மூட்டை எடுத்துகிட்டு பிறக்கும் போது அந்த புண்ணியத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கதறதுனால ரொம்ப வலிக்குதுன்றதுனால தெரியாமல் பண்ணிட்டேன்னு உணர்ந்து கதறதுனால என்ன பண்ணுறாரு, இந்த 900 மூட்டையிலேருந்து புண்ணியத்தை எடுத்து உங்களுக்கு, நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை எடுத்து உங்களுக்கே கொடுக்குறாரு, போ என்ஜாய் பண்ணுன்னு. இப்போ இறைவன் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல நல்லது பண்ணணும். ஏன்னா புரிஞ்சுக்கங்க, இறைவன் என்பவன் தனி ஒரு ஆள் கிடையாது, ஒவ்வொருவனும் இறைவன் தான். இறைவன்கிட்ட போய் முக்தி அடைகிறது மோட்சம் அடைகிறதுனா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எவனோ ஒருத்தர் இருக்கான் மேலே,
நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி பயிற்சி முயற்சிலாம் பண்ணால் அங்கே போய் அப்படியே ரீச் ஆயிடலாம். நீங்கள் தாங்க இறைவன், நீங்களும் இறைவனும் வெவ்வேறே கிடையாதுங்க. மனுஷனாக பிறந்ததுனால காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற 10 விதமான துர்குணங்களுக்கு உட்பட்டு நீங்கள் இறைவன்றதை மறந்துட்டீங்க. உலக பொருள் தான் முக்கியம்னு ஓடிட்டு இருக்கீங்க. எப்போ பக்குவ நிலை அதிகமாக 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 உச்சநிலைக்கு போறீங்களோ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். நீங்களே தெய்வமாக மாறிட்டு வரீங்க. யார் உங்களுக்கு நல்லது பண்ண வேணாம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவே சக்தி பெற்று வலிமை பெற்று உங்களது ஒவ்வொரு செல்களையும் இறை செல்களாக வேதிக்கும். ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் இறைவனாக மாறிட்டே வருவீங்க. உங்களுக்கே தெரியாமல் மாறிட்டு வருவீங்க. எப்போ பயிற்சி ரெகுலராக பண்ணி கருணை உணர்வோடும் இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை மட்டும் பாருங்கள். பெரிய ரகசியமே இல்லை, இவ்வளோதான் மேட்ரு. அப்போ இறைவன் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க. இறைவன் தனியாக வந்தெல்லாம் நன்மை செய்கிறதில்ல, நீங்களே இறைவனாக மாறுவீர்கள். இறைநிலை அடைவது என்பது என்னென்னா, இறைவனோட இறைவனாக சுத்த பாலாக இருந்தீங்க, அகங்காரத்தின் பிடியில் சிக்கிறதுனால சாக்கடையாக மாறிட்டீங்க. இப்போ இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாக்கடையை மறுபடியும் எப்படி பாலாக மாற்றுறதுன்றதுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டார். அந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்ன? கருணை, தவம், சரணாகதி. இறைவனை நம்பணும். சரணாகதி, கருணை, அன்பாக இருக்கிறது, தவம் ரெகுலராக பண்ணுற, இது மூணு தான் ஃபார்முலா. இந்த மூணையும் பண்ண பண்ண சாக்கடையாக இருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பாலாகிக்கிட்டே இருப்போம். எப்போ முழுசாக மறுபடியும் பாலாக மாறிடுறீங்களோ நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு. இறைவன்கிட்ட நீங்கள் போய் சேர வேணாம், இறைவன் உங்களோட வந்து சேர்ந்துருவார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.